ஸ்ரீ குருப்போ நம ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023 முதல் 2025 வரை உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு கேள்வியாக இருக்கும். அந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராத்திரி 11:51 அதாவது 23:51 PM 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 30/10/2023 அன்றைக்கி ராத்திரி 11:51 ராகு பகவான் மேஷராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார், பின்னோக்கி நகர்தல். அதே மாதிரி கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறார், பின்னோக்கி நகர்தல். இந்த இரண்டு கிரக பெயர்ச்சிகள் மக்களுக்கு பல நல்ல மாற்றங்களையும் சில சங்கடமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு இல்யூஷன், ஒரு இல்லாத ஒரு விஷயம். சாயா கிரகங்கள்னு பேர். அதாவது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். சாஸ்திர ரீதியாக வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து மோகினி அவதாரம் எடுத்தார், அவரை ஏமாற்றி ஒரு அசுரன் வந்து இந்த இதை வாங்கி சாப்பிட்ருவார், அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ருவார். சந்திரனும் சூரியனும் அதை வந்து அந்த ஆள்காட்டி வேலையை பண்ணுவாங்க. உடனே வந்து அந்த அசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து சக்கரத்தால் வெட்டும் பொழுது தலைவேறு உடல் வேறாக மாறும் பொழுது அதுதான் வந்து ராகு கேதுவாக மாறுறதுங்கிறது வந்து இது சாஸ்திர ரீதியான ஒரு கற்பனை கதையாக கூட சொல்லலாம். ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது அந்த கிரகங்களின் கிராஸ் ஆகிற இடம், அதாவது அந்த கிரகணம் ஏற்படுகின்ற நேரம், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வரும். ஒரு எக்ஸ் பாயிண்ட், ஒரு ஒய் பாயிண்ட்டு. அந்த எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் எங்கே அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து சூரியனும் சந்திரனும் கிராஸ் ஆகிற இடம். அந்த இடத்துல தான் வந்து அந்த இரண்டு சூரியன் சந்திரனுடைய நிழல் சம்பந்தமான ஒரு அமைப்பு ஏற்படும். அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும். அந்த நிழல் சம்பந்தமான அமைப்பின் நெகட்டிவ் எனர்ஜிக்கு பேர் தான் வந்து ராகு கேது அப்படின்னு பிரித்தாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட்ஸ்னால் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராகு கேதுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு கேட்டால், சனி பகவானுக்கு உண்டான பலன்களை தான் ராகு பகவானும் கொடுப்பாரு, கேது பகவானும் கொடுப்பாரு. ராகு எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து மற்றவங்களுக்கு நீ உங்களால் கெடுபலனை ஏற்படுத்துவார். கேது பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு மற்றவங்க மூலமாக உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார். ராகு உங்கள் லக்னத்திலேயோ ராசிலேயோ இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெடுதல் ஏற்படுத்துவீங்க. கேது உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் அடுத்தவங்க மூலமாக ஏற்படுகின்ற கெடுபலன்கள் காரணமாக உங்களுக்கு ஞான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு பகவானுக்கு ஞானகாரகனும் பேர். ராகு, புதன், குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரு இடத்துல ராசிலேயோ லக்னத்திலேயோ சேர்ந்தெடுத்து சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு ஒரு சந்நியாச யோகத்தை தரும். அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர லௌகீக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டு. லக்னத்தில் ராகு இருந்தார்னா நிறையா பொய் சொல்லுவார், இல்லாத ஒரு விஷயத்தை பிம்பமாக கிரியேட் பண்ணுவார். கேது இருந்தார்னு வச்சுக்கோங்க, ராகுக்கு பதிலாக கேது இருந்தார்னா அந்த நபர் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், மோன நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகள் இந்த 2023 வருடம் யாராருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோடே. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், ராகு தான் இருக்கிற இடத்த அவருடைய தனிபலம் கிடையாது, ஆனால் அந்த இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. அதை எப்படி வந்து ஒரு கிரியா ஊக்கி வந்து ஒரு ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குமோ அது மாதிரி ராகு தான் இருக்கிற இடத்தினுடைய கிரகத்தின் பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அதனால் இந்த பலன்களை பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து எந்த பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை சொல்கிறது வந்து மற்ற கிரகங்களின் இருப்பிடத்தை கொண்டு தான் சொல்ல முடியுமே தவிர இவர்களுக்குன்ட்டு தனி பலன்கள் கிடையாது. அதனால் இப்போ இந்த 2023 அக்டோபர் 30ஆம் தேதியிலேருந்து 2025 மே மாதம் வரை நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியானது, அதாவது இந்த பெயர்ச்சி 1.5 வருஷத்துக்கு இருக்கும், 1.5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த பெயர்ச்சி நடக்கும். இந்த 1.5 வருஷத்தில் மற்ற கிரகங்களின் சுழற்சியையும் இருப்பிடத்தையும் கொண்டு அந்த கிரகங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த கிரகங்கள் ராகு கேது பெயர்ச்சி பண்ண போகிறது. அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த 18 மாதத்தில் இந்த 1.5 வருஷத்தில் 2024 மே மாதம் வந்து மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறது, 2025 ஜூன் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த 18 மாதத்தில் ஒரு குரு பெயர்ச்சியும் ஒரு சனி பெயர்ச்சியும் நடக்க போகிறது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது அந்தந்த ராசிக்குண்டான பரிகாரங்களையும் சேர்த்து சொல்ல போகிறோம். அதை கேட்டும் அதுக்கப்புறம் மாசாந்திர பலன்கள் நம்ம ரெகுலராக போட போகிறோம். அந்த மாசாந்திர பலன்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லக்கூடிய பல பரிகாரங்கள் எப்படின்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, குருவின் இருப்பிடம், குருவினாலும் ராகுவினால் ஏற்படுகின்ற தாக்கங்களை பொறுத்து தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அதை வந்து கிரமமாக பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும் என்பது திண்ணம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்ருக்காரு, சங்கடத்தை கொடுத்துட்ருக்காரு. 9ஆம் இடத்தில் இருக்கிற குரு அடுத்த மார்ச் மே மாதம், அதாவது 2024 மே மாதம் பெயர்ச்சியை தராரு, பெயர்ச்சியை பெறுகிறார். அதாவது உங்களுடைய 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது, அதாவது உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்காது, ஆனால் கழுத்து பகுதியில் தலைப்பகுதியில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் சனி பகவான். அதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ராகு செயல்படுவார். ஆனால் குடும்பத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அதற்கு கேது காரணமாக இருப்பார். நல்ல அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஃபிலசாஃபிக்கலாக பேசுவேள், பெரிய பெரிய மகான்களை பற்றி பேசுவேள், ஃபிலசாஃபிக்கல் ஜே கிருஷ்ணமூர்த்தி, அதாவது JK அவருடைய கோட்ஸ் எல்லாம் சொல்லுவேள், அதாவது நிறையா அறிவுபூர்வமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால ராகு கேது பெயர்ச்சி நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், ராகு பெயர்ச்சி சங்கடத்தை கொடுப்பாரு, கேது பெயர்ச்சி நல்ல அறிவை தருவார், நல்ல வளத்தை தருவார். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பார் குருவும் கேதுவும். அடுத்தவங்களுக்கு எதிரியாக இருப்பவர்களிடமும் அன்பு பாராட்டுங்கள், தேவையில்லாத விஷயத்துக்கு எதிரித்தன்மையை வளர்த்துக்காதீங்க. ராகு உங்களை அடுத்தவங்களால் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயமும் சரி மன சங்கடமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணிட்டானே, என் கூடவே இருந்தான் என்னை ஏமாற்றிட்டானே, என் கூடவே இருந்தானே என்னை ஏமாற்றிட்டானேன்னு புலம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக தொழில்முறை எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு, மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு, மார்ச் 2025 தான் சனி பெயர்ச்சி. அதனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகளை ஏற்படுத்தும், அக்கம்பக்கத்தினர் விஷயத்தில் உங்களுக்கு எதிரித்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் தப்பாக பேசுவாங்க, ஏன் இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஏன் இந்த அம்மா தப்பாக பொய் சொல்லுது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. நீங்கள் நல்லது நினைப்பீங்க, ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவங்கள பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க, ஏன்னா அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது அவசியமான ஒன்று. முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதாவது சுமங்கலி பிரார்த்தனை, மங்கலி பொண்டுகள், இல்லை முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல், இதெல்லாம் கரெக்டாக க்ரமமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
இதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. மூத்த சகோதரர்களின் தேவைகளை உணர்ந்து நீங்கள் உதவி செய்வீங்க. ஆனால் அந்த உதவியை அவங்க உதாசீனப்படுத்துவாங்க அல்லது அபவாத பெயர் ஏற்படுத்துவாங்க. என்னோட பணத்தை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணுறார் இவர் அப்படின்னு உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. வகையில் குரு சாதகமாக இருக்கார். பத்தில் பத்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. எதிரி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிரி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால குரு எதிரித்தன்மையோடு இருப்பாரா அப்படின்னு கேட்டால், குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால தொழில் முறையில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் கூட இருக்கிறவங்க உங்கள் பேரில் ஒரு மன எரிச்சலில் இருப்பாங்க. இவன் மட்டும் பார் நல்ல பேர் வாங்குறான், இவன் என்ன பண்ணுறான் ஒன்றுமே பண்ணலை. இப்படியெல்லாம் அவங்க மனசில் ஏதாவது ஒரு யோசனைகள் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பார்கள். உங்களுடைய செயல்பாடுகளை தவறாக அடுத்தவர்களுக்கு முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இதன் மூலமாக உங்களை பற்றின உண்மைத்தன்மை அடுத்தவங்களுக்கு தெரியாத பொழுது, புதுசாக ஒரு ஆஃபீஸர் வராரு அப்படின்னா, புதுசாக ஒரு ஹையர் அஃபீஷியல் வராரு அப்படின்னா, உங்களை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது முதல் அபிப்பிராயம் தப்பாக இருக்கும். அதை மாற்றுவது கடினம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்ககிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் தான் தெரியும், ஆகா இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமே அப்படின்ட்டு அந்த மேனேஜர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமான வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நிதானமான வார்த்தைகள் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும். நிதானமான வார்த்தைகள் உத்தியோக மேன்மையை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அதாவது வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அதாவது சேலரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி அமோகமான நற்பலன்களை தரும். எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்ன சங்கடம் இருந்ததுன்னா அந்த சங்கடம் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நாலாம் இடத்துக்கு குரு பார்வை. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நான்காம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்கிறதுனால நிலம் தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரிகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி விற்பவர்கள், செடி கொடி வகைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான மண்ணுக்கடியில் பொருள் வைக்க, மண்ணுக்கடியில் இருக்கிற பொருளை தயார்படுத்துகிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும். அதே சமயம் கடன் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டால், ஆறாம் இடத்துக்கு அதாவது உங்கள் சிம்ம ராசிக்கு ஆறாம் இடம் மகர ராசி. மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லது, இப்படி இல்லைன்னா சங்கடம் வரத்துக்கு உண்டான நேரம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த, அதாவது சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் முயற்சிகள் வெற்றியை தரும். மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் ஸ்தானம். அதனால் அதுக்காக கார் வாங்குகிறேன், ஃபோர் வீலர் வாங்குகிறேன், இல்லை வீடு வாங்குகிறேன், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குகிறேன், அதுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில நண்பர்கள் கேட்குறாங்க, கடன் வாங்கிறது ஒரு யோகமா அப்படின்ட்டு. கடன் எதுக்கு வாங்குறீங்கிறத பொறுத்து தான் யோகமே இருக்குது. நான் கடன் வாங்கி சொத்து வாங்கினேன்னா அது யோகம். ஆனால் நான் கடன் வாங்கி என்னோடய நண்பனுக்கு கடன் கொடுக்குறேன், அந்த நண்பன் ஏமாற்றிட்டு போனால் அது யோகம் கிடையாது, அது சங்கடம், அது தோஷம். அப்படிப்பட்ட தோஷத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கணும்னா
நண்பர்களை செலக்ட் செய்து உதவி செய்வது நல்லது. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களுடைய ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, அவங்க பேரில் லோன் வாங்கி கொடுங்க, உங்கள் பேரில் லோன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஆண்டாக இந்த 2023 முதல் 2025 வரை உண்டான ராகு கேது பெயர்ச்சி நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இதை பண்ணினா, இந்த பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு திதி கரெக்டாக கொடுங்க. அமாவாசை திதி கொடுக்கணும், புரட்டாசி ஆடி மாத திதி எல்லாம் கரெக்டாக கொடுங்க. இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பசுமாடு, காராம் பசுமாடு, 7 இடத்துல சனி இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். இப்போது அடுத்து வக்கர நிவர்த்தி அடைவார் 13 அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் மறுபடியும் வக்கரகதி அடைவார். இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வகையில், நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய வகையில் இருக்கிறதுனால காராம்பசு மாட்டுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்யுங்க. காராம்பசு மாட்டுக்கு அந்த டைமில், அதாவது எந்த டைமில் நடந்த உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிற வரைக்கும், கிட்டத்தட்ட 2 2025 மார்ச் 29 வரைக்கும் சனி இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காராம் பசுமாடு, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு பசுமாடு அல்லது குட்டை வகை பசுமாடு, அதாவது இந்த ஹைட்டு தான் இருக்கும். இப்போ நிறைய டிவி சேனல்ஸ்லாம் காமிக்கிறாங்க, அது வீட்டுக்குள்ளே பெட்டிலெலாம் வந்து விளையாடுதுன்னு. அந்த மாதிரி மாடுகளுக்கு உங்கள் கைகளால் செவ்வாழை பழத்தை வாரா வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 7:30 9 கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை காலை 6 to 7:30 கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்க்கடலையே கொடுக்கணும், இதை கையால் கொடுக்கணும். அந்த பசுமாட்டோட நாக்கு வந்து உங்கள் கையை சுரண்டி எடுக்கணும். அதுலேருந்து உங்கள் கையில் வந்து சொரசொரப்பு ஏற்பட்டால் உங்களுடைய கர்ம வினைகள் அந்த பசுமாட்டு வாங்கிக்கும். அந்த பசுமாட்டுடைய ஆசி உங்களுக்கு, உங்களுடைய தாயாரின் ஆசியைப் போல அந்த பசுமாட்டுடைய ஆசி கிடைத்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படாது. ஏன்னா சனி 7 இடத்துல இருக்கிறதுனால இடுப்பு பகுதி பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவருக்கும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாமல் இருப்பதற்கு காராம் பசுமாட்டுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு வார வாரம் திங்கக்கிழமை பிரதட்சிணம் பண்ணிட்டு வரதும் நன்மைகளை ஏற்படுத்தும், ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதியை ஏற்படுத்தும், தடங்கல்கள் விலகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.